ஹே காஸ் உங்களில் சில பேருக்கு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் இத கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க நல்லா அர்ன் பண்ணுவாங்க கையில காசும் நல்லா வரும் ஆனா சடனா ஒரு நாள் பார்த்தா வந்த காசு தடமே தெரியாம காணாம போயிருக்கும் இது சொன்னதுமே நிறைய பேருக்கு ஒருத்தரோட ஃபேஸ் மைண்ட்ல வந்து போகும் இன்னும் சில பேருக்கு அட நம்மளை பத்தி தான் சொல்றாங்கன்னு தோணும் என்னதான் நீங்க தேவையில்லாம தண்ட செலவு பண்ண கூடாதுன்னு பார்த்து பாத்து கவனமா இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வழியில பிச்சுக்கிட்டு போயிடும் காரணம் தேடினா ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண என்ன விஷயம்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இங்கே உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் மணியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதில் முதல் விஷயம் செட் கோல்ஸ் ஏதாவது கோல்ஸ் வச்சுக்கோங்க லைக் ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க இல்லை கோல்டு ஜுவல் வாங்கணும் கார் வாங்கணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான கோல் ஒன்று வைங்க அதுக்காக பணம் சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க எக்காரணத்து கொண்டும் அதில் கை வைக்க கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக இருங்க நீங்கள் ரொம்ப டிட்டமைண்டாக இருந்து இதை பண்ணுங்க ஸோ உங்கள் மணியும் எங்கேயும் போகாமல் சேஃபாக இருக்கும் அண்ட் அதை நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அடுத்த செகண்ட் ஒன் பட்ஜெட் பட்ஜெட் போடுங்க ஒரு புக் இல்லை ஜேர்னலில் மந்த்லி இல்ல எழுதுங்க சேவிங்ஸ் தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருங்க அதை தவிர மிச்சம் வர அமௌண்ட்டில் அதுவும் முழுசா இல்ல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டெய்லி நீட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை எவ்வளோ பொருள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் பட்ஜெட் போட்டு ஃபாலோ என்னோட ஃப்ரெண்ட் இதுக்கு ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க செக்யூரிட்டி சேவிங்னு தனியாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட டென் இயர்ஸாக அவங்க அதை மெயின்டைன் பண்ணாங்க எந்த ரீசன்ஸ்க்காகவுமே அவங்க அந்த மணியை டச் பண்ணதே இல்லை அவங்களோட கோல் அந்த மணியை வச்சு அவங்க அம்மா அப்பா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி தரணும்னு அதே மாதிரி அவங்க அந்த கோலை அடையிற வரு அப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு யாருக்கிட்டேயும் சொல்லலை அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஆர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு உரிய மணியை மெயின்டைன் பண்ண தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஹெல்த் மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்க தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு தன்னோட சேலரியை தனித்தனியாக பிரித்து இந்த அக்கவுண்ட்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணாங்க இதனால் அவங்களுக்கு பல வகையில் பெனிஃபிட்ஸ் மோரோவர் மந்த்லி மந்த்லி பட்ஜெட் போட்டு அப்படி ஃபாலோ பண்ணும்போது சில மந்த்ஸ் கொஞ்சம் மணி எக்ஸ்ட்ரா அதை எடுத்து ஹெல்த்துக்கு தனியாக மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருவாங்க அடுத்து மூணாவது விஷயம் கட் டவுன் ஆன் ஸ்பெண்டிங் உங்களோட சேவையை குறைச்சிக்கிறது சில பேர்லாம் எல்லாம் தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது பட் ஸ்டில் வாங்கி வச்சுப்பாங்க பெண்கள் தான் நிறைய இந்த மாதிரி அதிகமாக வாங்குவாங்க ஆண்கள் இதில் குறைவாக தான் வாங்குவாங்க பெண்கள் தான் இந்த மாதிரி அதிகம் வாங்குவாங்க ஆண்கள்லாம் குறைவாக தான் வாங்குவாங்க அப்படி எல்லாம் பாக்க பெண்கள் மோஸ்டா சின்ன சின்னதா வாங்கினாலுமே ஆண்கள் பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்து சிலதை வாங்கி சும்மாவே வச்சிருப்பாங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருமே தேவையில்லாத வாங்க தான் செய்கிறாங்க சோ ரெண்டு பேருமே தங்களோட செலவை குறைக்கணும் வெளியே போகும்போது ரோட் சைடு கடை மற்ற ஷோரூம் மாதிரி பாக்கும்போது அதை நம்மள வாங்க சொல்லி உணர்ச்சியை தூண்டி விடும் தான் பட் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம போய்கிட்டே இருக்கணும் பெண்கள் அழகா இருந்தாலே சிலதெல்லாம் வாங்கிடுவாங்க அப்படியெல்லாம் பண்ணாம அது அப்போதைக்கு கண்டிப்பா தேவையா நமக்கு அப்படின்னு பார்த்து நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம்தான் அதை நம்ம வாங்கணும் என்னோட பிரதர் ஒருத்தங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இதே மாதிரிதான் அவங்க நிறைய வாட்சஸ் வச்சிருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாட்சஸ் வாங்கி வச்சுப்பாங்க பட் அது எல்லாமே போடுவாங்களான்னா கண்டிப்பா இல்ல அதுல ரெண்டு வாட்சை தான் திருப்பி திருப்பி மாத்தி ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க அப்ப இதெல்லாம் ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டா பாக்க கிளாஸியா இருக்குல்ல அதான் வாங்கினேன்னு சொல்லுவாங்க அப்ப யூஸ் பண்ணலாம்னு கேட்டா ஏன்னு தெரில எனக்கு அது யூஸ் பண்ற மைண்ட் இன்னுமே வரலன்னு சொல்லுவாங்க சில நேரம் இதுலயாவது கைப்பட்டு உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ யூஸ் பண்ணலன்னா அப்ப கடல் பொக்கேஷம்னு சொல்லுவாங்க சொன்னா இல்ல இல்ல வாட்ச் எல்லாம் ஒரே ஒரே மாடலில் இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னு கேட்டா எல்லாமே ஒரே வாட்ச் தான் ஆனா வாங்கின இடம் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த கேரக்டர்லாம் நம்ம என்ன சொல்றது சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு சில மனுஷங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது போது இவங்க வாட்ச் வைக்க இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிதான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் வச்சுக்காதீங்கன்னு சொல்றேன் அழகா இருக்கா அப்போது அந்த கடையிலேயே அழகா ஷோ இருந்துட்டு போகட்டும் கண்டிப்பா தேவை கண்டிப்பா அவசியம்னா மட்டும் அதை வாங்குங்க மற்றபடி தேவையில்லாத செலவெல்லாம் வேண்டாம் அடுத்து நாலாவது விஷயம் ஆட்டோமேட்டிவ் சேவிங்ஸ் நான் மேலே சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ற ட்ரிக்கு பத்தி அந்த மாதிரி உங்க சேவிங்ஸ் ஆட்டோமேட் பண்றது கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மணி கையில இருந்தா இன் ஹேண்ட் கேஷ்ல இருக்க பட்சத்துல உங்களை அறியாம உங்க மைண்ட் அதை செலவு பண்ண தான் பார்க்கும் ஸோ இதுவே உங்க அக்கௌண்ட்ல அதுவும் தனித்தனியா நீங்க உங்க சேவிங்ஸை மெயின்டைன் பண்ணீங்கன்னா இது உங்க செலவை கட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்க மணியை காப்பாற்றி கொடுக்கும் சோ மணி டிரான்சாக்ஷன் கூட நீங்க ஆன்லைன்லயே முடிஞ்ச அளவு பண்ண பாருங்க மணி உங்க கையில வர்ற மாதிரி இருக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க எனக்கே ஒரு பழக்கம் ரீசெண்டா தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் எங்கயாவது வெளியே போனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் எடுத்துட்டு போவேன் பட் எப்படியும் அதை முழுசா செலவு பண்ணிட்டு தான் வந்துடுவேன் ஏன்டா நம்ம இவ்வளோத்தையும் செலவு பண்ணோன்னு வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தா எல்லாமே தேவையில்லாமல் கையில காசு இருக்கேன்னு பண்ண செலவுகளாதான் இருக்கும் எனிவேஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராம இருக்க நீங்க நான் மேலே சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து அஞ்சாவது விஷயம் பே ஆஃப் டெப்ட் இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஒருத்தர் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தாங்க அதை மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்னு சொல்லி பே பண்ணிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் சடனா ஒரு மந்த் ஏதோ ஒரு பொருள் வாங்கினோம்னு அவங்க அமௌண்ட் பே பண்ணல நெக்ஸ்ட் மந்த் அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்து பே பண்ண சொல்லிட்டு இவர ஊருக்கு போயிட்டாரு ஆனா அவங்க தன்னோட பர்சனல் யூஸ்க்காக அதை யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ வாங்கின கடனுக்கு ரீபே பண்ண வேண்டிய மணி அவங்கள அறியாமலே ஜாஸ்தி ஆயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மாசம் மாசம் சின்னதா கொடுத்த அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் ஏத்தி பே பண்ற மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு ஒரு எமர்ஜென்சி செலவுக்கு கூட பார்க்க முடியாத சூழல்ல தள்ளப்பட்டாங்க எமர்ஜென்சி எப்ப வரும்னு நம்ம யாராலையுமே பிரிடிக்ட் பண்ண முடியாது கரெக்ட் தானே சோ கடன் ஒன்று வாங்குனா அதை கட்டி முடிக்கிற வர அது உங்களோட கழுத்து தான் இருக்குக்கிட்டே இருக்கும் சோ முடிஞ்ச அளவு இருக்கிற எல்லா கடனையுமே சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுங்க எந்த கடனும் அதுக்கப்புறமா வாங்காத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து ஆறாவது விஷயம் ஆர்ன் மோர் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலை கண்டிப்பா இருக்கு அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா நம்ம யாருமே ஒர்க் பண்றது கிடையாது எக்ஸ்ட்ரா மணி ஆன் பண்ண ஆசை இருந்தாலும் நமக்கு மார்னிங் பாக்குற வேலையிலயே ஃபுல்லா டயர்டாகல்ல நம்ம அதுவே போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம் பட் மார்னிங் பார்க்குற வேலையில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக டயர்ட்னஸ் குறைக்கிற அளவுக்கு பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மணிக்காக ஈவினிங் டைம் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணலாம் டே ஒர்க் முடிச்சுட்டு டயர்டாக இருக்கும்னு தோணுச்சுனா டே டைம் ஒர்க்கை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வேலையை நீங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச விமன் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பண்றதை பாத்திருக்கேன் என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தங்க மண்டே டு ஃப்ரைடே வர மார்னிங் டு ஈவினிங் ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பாங்க சாட்டர்டே அண்ட் சண்டே ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் ரெடி பண்ணி அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல சேல் போடுவாங்க சம்டைம்ஸ் மேரேஜ் டைம் மாதிரினா நிறைய ஸ்பெஷல் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தேவைப்படும் போது மண்டே டு ஃப்ரைடே கூட ஈவினிங்க்கு மேல அதே பண்ணுவாங்க அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் லேடி டீச்சிங் ஜாப் மார்னிங் டு ஈவினிங் வர பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மணிக்காக ஈவினிங் மேல ஒரு டியூஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அது ஒரு நார்மல் டியூஷனை ஸ்டார்ட் பண்ணி மணி ஆன் பண்ணி சேர்த்து வச்சு இப்ப அவங்க நிறைய இடத்துல சென்டர்ஸ் வச்சு ரன் பண்றாங்க அஞ்சு பேருக்கு ஸ்டார்ட் பண்ண டியூஷன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அளவுக்கு மாறி இருக்கு உங்க முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய கூடிய வகையில நீங்க உங்க சேவிங்ஸ பண்ணுங்க கையில மணியா இருந்தா செலவாகும் தான் ஸோ அத பொருளா ப்ராப்பர்ட்டியா இல்ல வேற ஏதாவது யூஸ்ஃபுல் ரீசன்ஸுக்கு யூஸ் பண்ணிடுங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நான் மேலே சொன்ன வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பதிவை நான் இங்க நிறைவு பண்றேன் மேலும் சிறந்த பதிவுகளுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆட்னரி அப்புறம் ஆடியன் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன் நன்றி